ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்டெக் எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் ரீசெண்டாக லான்ச் ஆன IQ ZN S ப்ரோங்கிற 5G ஃபோன் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு அல்ட்ரா ஸ்லிம் அண்ட் ஆல்ரவுண்டர் ஃபோன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த ஃபோன் வந்து 25,000 29,000 வரைக்கும் பட்ஜெட்டாக இருக்குது. ஒயிட்டு ஆரஞ்சுங்கிற ரெண்டு கலரில் வருது. இதில் வந்து ஆரஞ்சு வந்து வேகன் லெதரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க இந்த ஃபோனில் வந்து என்னென்ன முக்கியமான ஃபீச்சர் இருக்குங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து ரேமு. இந்த ஃபோனில் ரேம் வந்து ரெண்டு வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து 8 GB, இன்னொன்று வந்து 12 GB. ரெண்டுமே வந்து ஒரு மாசான ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. மல்டி டாஸ்கிங் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகும். மேக்ஸிமம் வந்து 40 ஆப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைமில்டேனியஸாக ரன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து இந்த ஃபோனில் இருக்குது. அது இல்லாமல் வந்து 12 GB வந்து வெர்ச்சுவல் ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இந்த ஃபோனில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜு. இந்த ஃபோனில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ரெண்டு வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து 128 GB, இன்னொன்று வந்து 256 GB. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு மாசான ஆப்ஷனாக இருக்குது. இதில் செகண்ட் வேரியண்ட் 256ங்கிறது ரொம்ப மாசான ஒரு ஸ்டோரேஜ். இது மூலமாக நீங்கள் நிறைய ஃபைல்ஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து UFS 2.2 வந்து பேஸ் பண்ணியிருக்கு. இதை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா UFS வந்து 4.0 வந்துருச்சு, ஆனால் இது UFS 2.2 தான் இருக்குது. அது இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் சப்போர்ட் இல்லை. பட் ஆனால் இது ரொம்ப பெருசாக இம்பாக்ட் ஆகாது, ஏன்னா அவங்க இன்டர்னலே வந்து அதிகமாக கொடுத்துட்டாங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷனும் இந்த ஃபோனில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. தேர்டு வந்து OS. இந்த ஃபோனில் ஃபன் டச் OS 14 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இது லேட்டஸ்ட் Android 14 பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 இயர்ஸ் வந்து அப்டேட் இருக்கும், ப்ளஸ் 3 இயர்ஸ் வந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷனும் இந்த ஃபோனில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஃபோர்த் வந்து பேட்ரி. இந்த ஃபோனில் 5500 mAh வந்து பேட்ரி வந்து மாசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் 80 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து ஜஸ்ட் 21 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் பண்ணினாலே 50 மினிட்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுங்கிறத அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது லொக்கேஷன் அண்ட் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து வேரி ஆகலாம். அண்ட் 4 இயர்ஸ் வந்து பேட்ரி ஹெல்த்துக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சூப்பர் பேட்ரி சேவர் ஆப்ஷன் இருக்குது. 7.5 வாட்ஸ் வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா மியூசிக் வந்து 64 ஹவர்ஸ் வந்து கண்டினியூஸாக கேட்க முடியும். சோஷியல் மீடியாஸ் வந்து மேக்ஸிமம் 15 ஹவர்ஸ் வந்து சப்போர்ட் இருக்குது. அண்ட் வீடியோ பிளேபேக் வந்து 27 ஹவர்ஸ் வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எக்ஸலண்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்குது. அடுத்து வந்து சிப்செட்டு. இந்த ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய சிப்செட் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 1 குவால்காம் உடைய ஸ்னாப்ட்ராகன் 7th Gen 3 சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 2023 ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட்டு. இதனுடைய ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னா 2.63 GHz வந்து ஸ்பீடு இருக்கும். சரி, இந்த சிப்செட் மூலமாக என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னா இந்த சிப்செட் மூலமாக ஹெவியாக இருக்கிற எல்லா டாஸ்க்குமே பண்ண முடியும். அதுக்கப்புறம் டெய்லி டாஸ்க்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா சப்போர்ட்டாக இருக்குது. இது வந்து ஒரு மிட்ரேஞ்ச் சிப்செட்டு, பட் ஃப்ளாக்ஷிப் சிப்செட் பண்ணக்கூடிய எல்லா டாஸ்க்குமே இந்த சிப்செட்டில் பண்ண முடியும். இதில் இருக்கிற GPU பார்த்தோம் அப்படின்னா Adreno 720 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமிங்க்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து சிப்செட்டோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அடுத்தது வந்து டிஸ்பிளே. இந்த ஃபோனுடைய ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 6.77 3D கவுடு ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரெசல்யூஷனுக்கு வந்து ஃபுல் HD+ வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 120 Hz வந்து ஹை ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆம்லோ LED பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 1.07 பில்லியன் கலர் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் பீக் விசிபிலிட்டி வந்து 4500 வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் பிக்சல் டென்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா 388 PPI வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் HDR10 HDR10+க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே பார்க்கும்போது எக்ஸலண்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்குது. அடுத்தது வந்து கேமரா. இந்த ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா பேக் கேமரா டூயல் செட்டப்பில் வருது. இதில் மெயின் கேமரா வந்து 50 MP சோனி IMX882 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் OIS EIS-க்கான சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் 8 MP வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் LED ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. 4K வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வீடியோ ரெசல்யூஷனான சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து செல்ஃபி கேமரா 16 MP வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃபி கேமராவில் மேக்ஸிமம் ஃபுல் HD வரைக்கும் தான் பண்ண முடியும், 4K வரைக்கும் பண்ண முடியாது. ஆனால் பேக் கேமராவில் 4K வரைக்கும் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கேமராவோட ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் ஜூம், ஆட்டோ ஃப்ளாஷு, ஃபேஸ் டிடெக்ஷன், டச் டு ஃபோக்கஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டூயல் வீடியோ ரெக்கார்டிங் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சோனி சென்சார் இருக்கிறதுனால ஒரு ஹை குவாலிட்டி இமேஜஸ் வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக கேமராவோட ஃபீட்பேக் பார்க்கும்போது எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரைஸு. இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 வேரியண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. 8 GB 128 GB இன்டர்னல் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 25,000 இருக்குது. அதுவே நீங்கள் 8 GB 256 GB இன்டர்னலாக சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 27,000 இருக்குது. தென் 12 GB 256 GB சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 29,000 இருக்குது. ஸோ இதை இந்த வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் வந்து வெயிட்டு. இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அல்ட்ரா ஸ்லிம்மான ஃபோனு. இந்த ஃபோன் வந்து பிளாஸ்டிக்கில் 185 கிராம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு வேகனில் எதை பார்த்தோம் அப்படின்னா 190 கிராம் வந்து இருக்குது. திக்னஸ் வந்து 7.49 mm இருக்குது அண்ட் 7.99 mm இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அல்ட்ரா ஸ்லிம்மான ஃபோன். ஸோ வெயிட் வந்து லெஸ் தென் 200, ஒரு ஹேண்டியான ஃபீல் வந்து இதில் எதிர்பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து இந்த ஃபோனில் இல்லை, ஏன்னா இதில் யூஸ் பண்ணுறது ரெண்டு ஸ்லாட் தான், அது ரெண்டுமே வந்து சிம் கார்டு தான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர். மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆடியோ சிஸ்டத்துக்கு வந்து டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 300% வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆடியோ பூஸ்டர் வந்து மேக்ஸிமம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக ஒரு ஹை குவாலிட்டி சவுண்ட் சிஸ்டத்தை வந்து எதிர்பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பேசிக்காக இருக்கிற வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத், இதுக்கான எல்லாத்தையுமே லேட்டஸ்ட்டுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பயோமெட்ரிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபேஸ் அன்லாக்கான சப்போர்ட் வந்து இருக்குது. டைப் சி ஆடியோ ஜேக் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா IP64 வந்து கொடுத்துருக்காங்க. எஃப்எம்க்கான சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வெட்டச் டெக்னாலஜின்னு வந்து ஒன்று ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதன் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ஃபோன் ஈரமாக இருந்தாலோ அல்லது மழை துளி பட்டாலோ அது வந்து உங்களுடைய ஃபங்க்ஷன் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகிறதுக்கு வந்து இந்த வெட்டச் டெக்னாலஜி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற ஃபீச்சர்ஸ். சரி, இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக் என்னங்கிறத பார்ப்போம். இது வந்து ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன். ஸோ ட்ராபேக்கை விட அட்வான்டேஜஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. பட் ட்ராபேக்காக நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்பர் 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து இல்லை. பட் ஆனால் இது வந்து ரொம்ப பெருசாக இம்பேக்ட் பண்ணாது, ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்கே வந்து 128 GB வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் மாதம் 256 GB வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 256 GB சூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய இஷ்யூவே தெரியாது. அண்ட் 128 சூஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப பெருசாக வந்து இஷ்யூ ஆகாது. நீங்கள் ரொம்ப அதிகமாக டேட்டா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் வேரியன்ட் சூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அதனால் இதுதான் வந்து ஒரு லைட்டான ட்ராபேக்காக இருக்குது. அதுக்கப்புறம் 8K ரெசல்யூஷன் வந்து இந்த ஃபோனில் சப்போர்ட் இல்லை. ஸோ இந்த காஸ்ட்டுக்கு 8K கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ஒர்த்தாக இருந்திருக்கும். ஆனால் வந்து 4K வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பேக் கேமராவில் மட்டும்தான் 4K, செல்ஃபி கேமராவில் ஃபுல் HD வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அதுக்கப்புறம் NFC-க்கான சப்போர்ட் வந்து இந்த ஃபோனில் கொடுக்கல. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ட்ராபேக்காக நம்ம சொல்ல முடியாது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனில் இருக்கிற ட்ராபேக். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. அண்ட் எல்லா லெவல்லையுமே பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கிறதுனால இது ஒரு பெஸ்ட்டு ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன்லேயே நம்ம சொல்லலாம். இப்போ வந்து ரீசன் டு பை, இந்த ஃபோன் வந்து ஒர்த் டு பை தானா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒர்த் டு பை தான். ஏன்னா IQ வந்து ஒரு விவோ பிராண்டு, அதுக்கப்புறம் மாசான வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அல்ட்ரா ஸ்லிம்மான ஒரு ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சோனி IMX சென்சாரோட ஒரு நல்ல இது கேமரா சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைனும் நல்லாயிருக்கு. அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 1 Snapdragon 7th Gen 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து ஒத்துட்டு பார்க்கும்போது எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஃபோன் வந்து எதுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 25K ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ஃபோன், அதுவும் ஒரு ஸ்லிம்மான ஃபோன், ஒரு பிராண்டட் ஃபோன் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபோனில் பாக்ஸில் என்னென்ன வருது அப்படின்னா, ஒரு ஃபோன் வந்து வருது, அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஃபோன் கேஸ் வந்து கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு கேபிள், USB கேபிள், சார்ஜர், அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு, கைடு, சிம் டூல், இது எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.